வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கிராஜுவேட் தமிழா. நம்ம சேனல்ல பாரா மெடிக்கல் கவுன்சிலிங்காக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் பாரா மெடிக்கல் காலேஜ் ஒவ்வொன்றையும் நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு வரோம். ஆல்ரெடி நம்ம மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் சென்னையில் இருக்கக்கூடிய கல்லூரியை பத்தி ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அதை இன்னும் நீங்க பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா அந்த லிங்க் இருக்கும், அந்த வீடியோவை நீங்க பாருங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு வீடியோல நம்ம ரிவ்யூ பண்றதுக்காக எடுத்திருக்கக்கூடிய கவர்மெண்ட் பாரா மெடிக்கல் கல்லூரிகள் எது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மதுரையில் இருக்கக்கூடிய மதுரை மெடிக்கல் காலேஜும் சேலத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜ். இந்த ரெண்டு காலேஜை பத்தி தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயில்டா ரிவ்யூ பண்ண போறோம். இந்த ரிவ்யூல நம்ம என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு கல்லூரிகள்லையும் பாரா மெடிக்கலுக்காக அவங்க என்னென்ன கோர்ஸஸ் எல்லாம் ஆஃபர் பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு கோர்ஸ்லையும் எத்தனை பேர்த்த அவங்க எடுக்க போகிறாங்க, அதே மாதிரி இந்த கல்லூரியில் இந்த பாரா மெடிக்கல் கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கல்லூரியில் உங்களுக்கு வந்து குறிப்பிட்ட ஒரு அந்த கோர்ஸுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து அவங்க ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கவனமாக பார்க்கணும். இது இந்த கல்லூரிகளில் மட்டும் இல்லை, கவர்மெண்ட் கல்லூரிகளில் அத்தனை கல்லூரிகளிலும் நீங்கள் எடுக்க எந்த கோர்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த கோர்ஸுக்கு அவங்க ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி சூஸ் பண்ணுறாங்களா அதாவது கொடுக்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கவனமாக பார்க்கணும், ஓகேவா? ஸோ வாங்க இப்போ நம்ம ஒவ்வொரு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மதுரை மெடிக்கல் காலேஜில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மதுரை மெடிக்கல் காலேஜில் நம்ம பாரா மெடிக்கலுக்கு யூஜி கோர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக பாரா மெடிக்கலுக்காக எட்டு கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அந்த எட்டு கோர்சஸ் என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பிஎஸ்சி நர்சிங், இந்த கோர்ஸுக்கு வந்து 50 சீட்டுகள் அவங்க இந்த கல்லூரியில் கொடுத்துருக்காங்க. அதாவது எம்எம்சி மதுரை, எம்எம்சி அப்படின்னு ரெண்டு கல்லூரிகளில் நம்ம சொல்லுவோம். ஒன்று சென்னையில் இருக்கக்கூடிய எம்எம்சி, அது மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். இன்னொன்று மதுரையில் இருக்கக்கூடியது, அது மதுரை மெடிக்கல் காலேஜ். ஸோ அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது. ஸோ ஊர் பேர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, இந்த ஃபார்மசி கோர்ஸுக்கு வந்து பார்த்தோம்னா இவங்க 60 சீட்டை தராங்க, ஓகேவா? ஸோ இந்த ஃபார்மசி கோர்ஸ் வந்து பார்த்தோம்னா இந்த ரெண்டே ரெண்டு கவர்மெண்ட் கல்லூரிகளில் தான் இருக்குது. ஸோ ஃபார்மசி கோர்ஸ் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா இந்த கல்லூரியை நீங்கள் ஒன் ஆஃப் த கல்லூரியாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். 60 சீட்டுகள் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் ஆப்டோமெட்ரி, இந்த ஆப்டோமெட்ரினா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், அந்த கோர்ஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கண்ணில் ஏற்படுற நோய், கண்ணில் ஏற்படுற குறைபாடுகள் இதை பற்றி படிக்கிறது தான் இந்த கோர்ஸ். இந்த கோர்ஸுக்கு 20 பேர்த்த மட்டும்தான் அவங்க எடுக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி, இந்த கோர்ஸை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும், டயாலிசிஸ் பற்றி படிக்கிறது. இந்த கோர்ஸில் வந்து பார்த்தோம்னா அவங்க 20 பேர்த்த மட்டும்தான் இன்டேக்காக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அஞ்சாவதாக நம்ம பார்க்கக்கூடிய கோர்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதாவது பிஎஸ்சியில் ஆப்ரேஷன் தியேட்டர் அண்டு அனஸ்தீசியா டெக்னாலஜி. இந்த ஆப்ரேஷன் தியேட்டர் அண்டு அனஸ்தீசியா டெக்னாலஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆப்ரேஷன் தியேட்டரை எப்படி மெயின்டைன் பண்ணணும், அதில் என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் நீங்கள் இந்த கோர்ஸ் எடுத்து நீங்கள் படிப்பீங்க. இந்த கோர்ஸுக்கு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 20 பேர்த்த தான் வந்து அவங்க இன்டேக்காக எடுக்கிறாங்க. இந்த கோர்ஸ் வந்து பார்த்தோம்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இது வந்து ஒரு 3 வருஷ கோர்ஸு. கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஒரு வருஷம் நீங்கள் கம்பல்சரி ரெசிடென்சியல் இன்டர்ன்ஷிப் நீங்கள் அட்டன் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஆறாவதாக நம்ம பார்க்கக்கூடிய கோர்ஸ் வந்து பார்த்தோம்னா பிஎஸ்சி பிசிசியன் அசிஸ்டண்ட்டு. இந்த கோர்ஸுக்கும் வந்து பார்த்தோம்னா 20 பேர்த்துக்கு மட்டும்தான் இந்த கல்லூரியில் வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ ஏழாவதாக நம்ம பார்க்கக்கூடிய கோர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ்சி ஆக்சிடெண்ட் அண்டு எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி. இந்த கோர்ஸுக்கும் வந்து பார்த்தோம்னா 20 பேர்த்த மட்டும்தான் அவங்க இந்த கல்லூரியில் இந்த கோர்ஸை படிக்கிறதுக்காக அவங்க எடுக்கிறாங்க. ஸோ கடைசியாக எட்டாவது கோர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிஎஸ்சி மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜி. இந்த கோர்ஸை வந்து பார்த்தோம்னா இந்த கல்லூரி ஆஃபர் பண்ணியிருக்காங்க, மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜி. மெடிக்கல் லெபார்ட்டரியில் நம்ம எப்படி லேப் டெஸ்ட்டெல்லாம் எடுக்கிறது, பிளட் டெஸ்ட்டாக இருக்கட்டும், சாம்பிள்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் எப்படி எடுக்கிறது, அங்கே என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது, என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி எல்லாம் படிக்கிறது தான் இந்த பிஎஸ்சி மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜி. இந்த கோர்ஸுக்கு வந்து பார்த்தோம்னா அவங்க 20 பேர்த்த எடுக்கிறாங்க. ஸோ டோட்டலாக மதுரை மெடிக்கல் கல்லூரியில் வந்து பார்த்தோம்னா 8 கோர்ஸுகள் இருக்குது. அந்த 8 கோர்ஸ்லையும் ஒவ்வொரு கோர்ஸ்லையும் எவ்வளோ மெம்பர்ஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா டோட்டலாக ஒரு வருஷத்துக்கு இந்த கல்லூரியில் யூஜி கோர்ஸ் படிக்கிறதுக்கு மட்டும் உள்ள வர மாணவர்களின் எண்ணிக்கை வந்து பார்த்தோம்னா 230 பேர்த்துக்கு மட்டும்தான் பாராமெடிக்கல் அப்படிங்கிற யூஜி டிகிரி படிக்கிறதுக்கு அவங்க உள்ள வர முடியும். அதே மாதிரி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் எம்எம்சி சென்னையில் வந்து பார்த்தோம்னா வருஷத்துக்கு 239 பேர்த்துக்கு மட்டும்தான் பாராமெடிக்கல் டிகிரி கோர்ஸ் படிக்கிறதுக்கு அந்த கல்லூரிக்குள்ளே உள்ள வர முடியும். ஸோ இந்த கல்லூரிகளில் ரொம்பவே பெரிய கல்லூரி, இந்த கல்லூரிகளில் நீங்கள் சூஸ் பண்ணுறது ரொம்பவே ஒரு நல்ல ஆஃபர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா
கவர்மெண்ட் மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜ் சேலம். இந்த கல்லூரி வந்து பார்த்தோம்னா சேலத்தில் இருக்குது. இதுவும் ஒன் ஆஃப் த ஃபேமஸான கல்லூரி தான் நம்ம தமிழ்நாட்டில். இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு எத்தனை கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, 4 யூஜி பாராமெடிக்கல் டிகிரி கோர்ஸை வந்து இந்த சேலம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த கோர்ஸ் வந்து பார்த்தோம்னா பிஎஸ்சி நர்சிங். இந்த கோர்ஸுக்கு வந்து பார்த்தோம்னா 50 பேர்த்த வந்து அவங்க இன்டேக் எடுக்கிறாங்க. அதே மாதிரி ரெண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய கோர்ஸ் வந்து பார்த்தோம்னா பிஎஸ்சியில் கார்டியாக் டெக்னாலஜி. இந்த கோர்ஸுக்கு 5 பேர்த்த மட்டும்தான் எடுக்கிறாங்க. நான் வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், பாராமெடிக்கல் கவுன்சிலிங்கில் நம்பர் 1 கோர்ஸ் வந்து பிஎஸ்சி நர்சிங் தான். இது கிடைக்கல அப்படின்னா அடுத்த கோர்ஸுக்கு நீங்கள் ப்ரெஃபரன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கெல்லாம் அடுத்தது ஒரு டவுட் இருக்கும், அடுத்தது நம்ம எந்த கோர்ஸுக்கு ப்ரெஃபரன்ஸ் தரலாம், எந்த கோர்ஸுக்கு வேல்யூ ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நிறையா கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம். என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த பிஎஸ்சி நர்சிங் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இந்த பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜி அப்படிங்கிற இந்த கோர்ஸுக்கு வந்து நீங்கள் அதிகமான ப்ரிஃபரன்ஸை தரலாம். ஏன் இந்த கோர்ஸுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் கூட தரலாம். கார்டியாக் டெக்னாலஜி, பிஎஸ்சி நர்சிங் அண்ட் கார்டியாக் டெக்னாலஜி, இது ரெண்டுமே ஈக்குவல் ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான். இந்த கார்டியாக் டெக்னாலஜி வந்து பார்த்தோம்னா பிஎஸ்சி நர்சிங் கூட 6 கல்லூரிகளில் இருக்குது. இந்த கார்டியாக் டெக்னாலஜி வந்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டிலேயே 4 கவர்மெண்ட் கல்லூரிகளில் மட்டும்தான் இருக்குது. அந்த 4 கவர்மெண்ட் கல்லூரிகள்லேயும் இன்டேக் வந்து நம்ம நர்சிங்க்கு இருக்கிற மாதிரி 50-60 கிடையாது, ரொம்பவே கம்மி தான். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கவர்மெண்ட் மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜில் வந்து பார்த்தோம்னா 5 பேர்த்துக்கு தான் அவங்க வந்து இன்டேக்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கோர்ஸுக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் அதிகமான மார்க் இருக்குது அப்படின்னா நீங்கள் பிஎஸ்சி நர்சிங்கை சூஸ் பண்ணுறதை விட இந்த கோர்ஸை சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன் உங்களுக்கு. ஸோ பிஎஸ்சி நர்சிங் நம்பர் 1 கோர்ஸ், அதுக்கு அடுத்தபடியாக இந்த கோர்ஸு, அதுக்கு அடுத்தபடின்னு கூட நம்ம சொல்ல முடியாது. ரெண்டுமே ஒரே கிரேட்ல இருக்கக்கூடிய கல்லூரி, அப்படி ஒரே கிரேட்ல இருக்கக்கூடிய கோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ கார்டியாக் டெக்னாலஜி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கோர்ஸ் இன் தி பாராமெடிக்கல் கவுன்சிலிங், ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து அடுத்த ஆப்ஷன் தரணும் அப்படின்னா கார்டியாக் டெக்னாலஜியை நீங்கள் சூஸ் பண்ணலாம், ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்டு வந்து பார்த்தோம்னா நம்ம பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி. இந்த கோர்ஸ் வந்து பார்த்தோம்னா நமக்கு 20 பேர்த்த வந்து இன்டேக்காக அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த கோர்ஸை படிக்கிறதுக்காக. ஸோ இந்த கோர்ஸை பற்றி நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இதில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வரும் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பிஎஸ்சி மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜி. ஸோ இந்த பிஎஸ்சி மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜி கோர்ஸுக்கு இவங்க 20 பேர்த்த வரைக்கும் வருஷத்துக்கு உள்ள இன்டேக்காக எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ டோட்டலாக ஒரு வருஷத்துக்கு யூஜி கோர்ஸ் படிக்கிறதுக்கு, பாராமெடிக்கலில் யூஜி கோர்ஸ் படிக்கிறதுக்கு கவர்மெண்ட் மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜ் சேலத்தில் இருக்கக்கூடிய இந்த கல்லூரிக்கு உள்ள வரக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 95 நபர்களுக்கு மட்டும்தான் இந்த கல்லூரிக்கு பாராமெடிக்கல் யூஜி கோர்ஸ் படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தோம்னா இந்த மோகன் குமாரமங்கலம் காலேஜு, எம்எம்சி சென்னை, எம்எம்சி மதுரை, இதெல்லாமே வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் டாப் லெவல் கல்லூரிகள்ஸ். இந்த கல்லூரிகளில் இருக்கக்கூடிய கோர்ஸுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தரது ரொம்பவே உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸை உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஏற்படுத்தி தரும். அதுவும் என்னை கேட்டால் குறிப்பிட்ட 2 கோர்ஸ் நல்ல கோர்ஸ் அப்படின்னா இதை ரெண்டையும் சொல்லுவேன். அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்து எது நம்ம ஆர்டரில் வைக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா நீங்கள் பிஎஸ்சி நர்சிங், அடுத்தது கார்டியாக் டெக்னாலஜிக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தரலாம். இந்த 2 கோர்ஸ் எந்த கல்லூரிகளில் கிடைச்சாலும் எடுக்கலாம், ஓகேவா? தாராளமாக எடுக்கலாம், உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. இந்த மோகன் குமாரமங்கல கல்லூரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு 2 கோர்ஸுக்கு அதிகமான ப்ரிஃபரன்ஸ் தரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய சஜஷன். நெக்ஸ்ட் வந்து இந்த 2 கல்லூரிகள்லேயும் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியை பற்றி உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அதாவது 2 கல்லூரிகள்லேயும் உங்களுக்கு மதுரை மெடிக்கலில் 8 கோர்ஸு, கவர்மெண்ட் மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜ் சேலத்தில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 4 கோர்ஸ் இருக்குது. இந்த கோர்ஸில் நான் எந்தெந்த கோர்ஸுக்கெல்லாம் அவங்க வந்து பாய்ஸுக்கு ஹாஸ்டல் ப்ரொவைட் பண்ணுறாங்க, கேர்ள்ஸுக்கு ஹாஸ்டல் ப்ரொவைட் பண்ணுறாங்க, எந்தெந்த கோர்ஸுக்கெல்லாம் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்குது இல்லை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபினான்சியலாக. ஏன்னா கவர்மெண்ட் காலேஜஸில் கவர்மெண்ட் ஹாஸ்டல் நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா நமக்கு ரொம்பவே கம்மி. ஆல்ரெடி இந்த கவர்மெண்ட் கல்லூரிகளில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரியும், நீங்கள் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தாலும் உங்களுக்கு 3000 ரூபா தான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அதுக்கு மேலே அவங்க வாங்கவே மாட்டாங்க, ஓகேவா? இதனால தான் நான் ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையுமே கவர்மெண்ட் கல்லூரிகளில் சேர்ந்து அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க, அதுக்கப்புறமேட்டு அதர் செல்ஃப் ஃபினான்சிங்க்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ கவர்மெண்ட் கல்லூரிகளில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கிது அப்படின்னா காலேஜுக்கு நீங்கள் 3000 ரூபா தான் கட்ட போகிறீங்க. அடுத்து தான் நம்ம பார்க்க வேண்டியது ஹாஸ்டல் ஃபீஸு. அந்த ஹாஸ்டலும் வந்து நமக்கு கல்லூரி நிர்வாகமே நமக்கு கொடுத்துருச்சு அப்படின்னா அந்த ஹாஸ்டல் ஃபீஸு ரொம்ப ரொம்ப சீப் ரேட்டில் இருக்கும், ஹாஸ்டல் நல்லா பெஸ்ட்டாக தான் இருக்கும், ஓகேவா? ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா மதுரை மெடிக்கல் கல்லூரியில் வந்து பார்த்தோம்னா பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸுக்கும் வந்து பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 பேர்த்துக்குமே அவங்க காலேஜ் ஹாஸ்டல் ப்ரொவைட் பண்ணுறாங்க.
அதே மாதிரி பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசிக்கும் வந்து பார்த்தோம்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேர்த்துக்குமே அவங்க ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்தது பேச்சுலர் ஆஃப் ஆப்டோமெட்ரிக்கும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேர்த்துக்குமே அவங்க ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க மதுரை மெடிக்கல் காலேஜில். ஓகேவா? ஸோ இப்போ கவர்மெண்ட் மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் கல்லூரியை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி நர்சிங்க்கு வந்து பாய்ஸுக்கு வந்து அவங்க ஹாஸ்டல் ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது, கேர்ள்ஸுக்கு வந்து ஹாஸ்டல் அவங்க ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ரிமைனிங் கோர்ஸுக்கெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம அந்த கல்லூரிக்கிட்ட என்கொயரி பண்ண வேண்டியது இருக்குது. அந்த டீட்டெயில்ஸ் வந்தவுடனே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்களே கூட அந்த கல்லூரிக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி தனிப்பட்ட முறையில் நீங்கள் கேட்கலாம். அந்த கல்லூரிகளோட நம்பரெல்லாம் நீங்கள் எங்கே பார்க்குறது எப்படி பார்க்குறது அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ராஸ்பெக்டாஸ் உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது எடுத்திருப்பீங்க இல்லையா, அந்த ப்ராஸ்பெக்டாஸில் கடைசியில் வந்தீங்கன்னா ஒவ்வொரு கவர்மெண்ட் கல்லூரியும் அந்த கல்லூரிக்கு என்ன நம்பர் அப்படிங்கிறதையும் ஃபோன் நம்பரையும் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பரை நீங்கள் எடுத்து தனிப்பட்ட முறையில் பேசிக்கலாம். நீங்கள் வந்து இப்போ அந்த கவுன்சிலிங்க்கு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த டீட்டெயில் எல்லாம் எடுத்து வச்சு காய் சாய்ஸு எந்த கல்லூரி அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து சாய்ஸில் எடுத்து வச்சாதான் உங்களுக்கு கவுன்சிலிங் ஆரம்பித்த உடனே உங்களுக்கு அதை ஃபில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரியான யோசனைகள் வரும். வீட்டில் இருக்கவங்க கூட டிஸ்கஸ் பண்ணி ஒவ்வொரு டைமும் அந்த சாய்ஸ் ஆர்டரை எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணி கரெக்டாக உங்களுடைய கவுன்சிலிங் ப்ரொசீஜரை முடிங்க. எந்த கோர்ஸு எந்த கல்லூரியில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இந்த கவுன்சிலிங் முடிகிற வரைக்குமே உங்களுக்கு ஃபுல் கைடன்ஸ் வந்து கிடைக்கும். அதாவது எப்படி கோர்ஸை சூஸ் பண்ணுறது, எப்படி கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறது, என்னென்ன பண்ணணும், அடுத்த ஸ்டெப் என்ன, ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிற எல்லாமே நம்ம சேனலில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா graduatetamila@gmail.com நீங்கள் உங்களுடைய கொரிஸை அனுப்பினா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இது உங்கள் கிராஜுவேட் தமிழா.